الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أولا يرون أنهم يفتنون في كل عام مرة أو مرتين ثم لا يتوبون ولا هم يذكرون صدق الله العظيم அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க இன்றைய ஜும்மாவுடைய வேளையில் மஸ்ஜிதுகளுக்கு செல்ல முடியாது என்ற ஏக்கத்தோடு நாம் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே உண்மையிலே வரலாற்றிலே காணாத ஒரு கவலையான, மனதுக்கு மிக வருத்தமான, வேதனையான ஒரு நாட்கள் அமல்களுடைய விடயத்திலே அன்புக்குரியவர்களே என்ன செய்வது என்று தெரியாத ஒரு கட்டத்திலே நாம் இருக்கிறோம். அவலா யரௌன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரதன் அவ் மர்ரதைன் தும்ம லா யதூபூன வலா ஹும் யஸ்கரூன். ஏன் இந்த நிலைமை, இப்படி ஏன் ஒரு சோதனை வருகிறது என்பதை மனிதன் சிந்திக்கணும்ன்றது அல்லாஹ் விரும்புகிறான். முதலாவது அவலா யரௌன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரதன் அவ் மர்ரதைன், ஒரே வருடத்தில் ஒரு தடவை, அவமர்வத்தை அல்லது ரெண்டு தடவை இப்படியான சோதனைகள் ஏன் வருகிறது என்பதாக அவன் சிந்திக்கிறான் இல்லையே. கோவிட்-19 முதலாவது அலை, இரண்டாவது அலை, எத்தனையோ அலைகளை பார்த்து விட்டோம். ஆனால் நாம் யோசிக்கிறோமா, இது ஏன், எங்கிருந்து வருகிறது, எதற்காக வேண்டி வருகிறது, என்னுடைய தௌபா என்ன, என்னுடைய பாவ மன்னிப்பு என்ன? அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, உண்மையிலே நாம் சிந்திக்க வேண்டும். சிந்திப்பவர்களை பார்த்து அல்லாஹ் புகழ்கிறான். எனக்கு என்ன நடக்குது, எந்த கவலையும் இல்லாம என்ன நடந்தாலும் எப்படியும் வாழலாம் என்ற கஃப்லத்தான் ஒரு மறதியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ஒரு நாளும் விரும்புவதில்லை. சகோதரர்களே, எவ்வளோ அடிபடட்டும், எவ்வளோ பிரச்சனை வரட்டும், எவ்வளோ நெருக்கடிகள் வரட்டும், எவ்வளோ நோய் நம்புலங்கள் வரட்டும், எதிலேயுமே எந்த கவலையும் இல்லாமல் வாழக்கூடியவர்கள், யோசனை இல்லாமல் எதை கேட்டாலும் மார்க்கத்துடைய பேச்சு, ஈமானுடைய பேச்சு, இஸ்லாத்துடைய சிந்தனைகள் உள்ளத்துக்கு ஏறதில்லை. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் பாதுகாக்கணும், மிக கெட்ட படைப்பினங்கள் அவங்க தான் என்று சொல்லி. அதனால உண்மையிலே நாங்கள் இவ்வளவு பெரிய சோதனைகளை கண்டு தௌபா செஞ்சிட்டோமா, யோசிச்சுட்டோமா? இந்த ஜும்மாவுடைய நாள் எப்படியான ஒரு நாள், இந்த நாளை நான் உண்மையிலே மகத்துவமாக எடுத்தேனா, அல்லாஹ்விடத்தில் சொன்னேனா, எனக்கு ஜும்மாவுடைய தினம் இப்படி வீணா போகுதே என்பதாக ஏங்கினேனா? அருமையான சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, கவலை வருமானால், ஏக்கம் வருமானால், அந்த நன்மையை செய்ய முடியாமல் போகுதே என்ற ஒரு தடமாற்றம் எமக்குள்ளே வருமேயானால், அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் அந்த நன்மைக்குரிய கூலியை எங்களுக்கு பதிவு செய்வான். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட செலவங்களுக்கு சில பிரயாணங்கள் செய்யலாம போயிட்டு கவலை வந்தது அவர்களுக்கு, அல்லாஹ் சொன்னான், உங்களுடைய முழு கூலியும் அவர்களுக்கு கிடைக்கிறது. சிறை கைதியாக ஒரு இமாம் இருக்கிறார், வெளியே வர முடியாது, ஜும்மாவுடைய தினம் வந்தால் அவரால் என்னென்ன ஆயத்தங்கள் எல்லாம் செய்து கொண்டு, அழகாக குளித்து சுத்தம் செய்து ஆடையை அணிந்து கொண்டு இருக்கிற மனம் பூசிக்கொண்டு சிறை வாசலினுடைய சிறையினுடைய அந்த தலை வாசல் வரைக்கும் வருவாராம். யா அல்லாஹ், ஜும்மாவுடைய நாள் இதா நூதி அலி ஸலாத்தி மியவ்மில் ஜும்மா, ஜும்மாவுக்காக வேண்டி நீங்கள் அழைக்கப்பட்டால் பதில் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தினத்தில் எனக்கு உன்னை முன்னோக்கி வர முடியாமல் இருக்கிறதே என்பதாக ஏங்கி சகோதரர்களே கவலைப்பட்டு அப்படியே திரும்பி செல்லுவார்களாம், என்னால் முடியுமானதை செய்தேன் ரஹ்மானே என்பதாக. ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞாபகம் ஊற்றது ஒவ்வொரு கிழமைக்கொருக்கா கட்டாயம் நடக்கணும், அதுதான் ஹுத்பா. அது இன்றைக்கு இல்லை. வெள்ளிக்கிழமைன்றது சிலவங்களுக்கு ஞாபகமே இல்லை. இன்றைய தினம் ஜும்மாவுடைய தினமா என்று கேட்டான் சந்தேகிக்கக்கூடிய நிலைமையில நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தோம் வெள்ளிக்கிழமையை வைத்து, அது கூட மறந்து போய்விட்டது. சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே,
எங்களுக்கு இந்த சோதனையில இப்ப சிலவங்களுக்கு ஜும்மா இல்லாம அது பழகி போய்விட்டது, அது ஆதத்தாக ஆகிவிட்டது, அதை பத்தி யோசிப்பதும் கிடையாது, அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது, எந்த வருத்தமும் கிடையாமல் வாழத் தொடங்கிட்டோம். அருமையானவர்களே, இது ஒரு சோதனை. நன்மையுடைய கதவுகள் மூடப்படும் பொழுது கவலை இல்லை, வருத்தம் இல்லை, வேதனை இல்லை, இந்த பாக்கியம் எனக்கு இல்லையே என்பதாக. அன்று சஹாபி பெண்மணிகள் கவலைப்பட்டாங்க, ஆண்களுக்கு பங்குல ரெண்டு ரெண்டில் ஒரு மடங்கு போகுது, ரெண்டில் ஒரு மடங்கு ஆண்களுக்கு போகுது, பரவாயில்லை ரெண்டு எங்களுக்கு மாறி ரெண்டு மடங்கு அவங்களுக்கு போகுது சொத்து செல்வங்கள். லிர்ரிஜாலின் நஸீபு மிம்மா மிம்மா தரக்கல் வாலிதான், ரெண்டு பங்கு. லித்தக்கரி மிஸ்லு ஹத்தில் உன்ஸயைன், ஆனா அது பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு உலகத்துல கொஞ்சம் எங்களை விட கூட கிடைக்கிறது, எங்களுக்கு கவலை இல்ல. ஆனா நன்மையில் அல்லாஹ் எங்களுக்கு குறைச்சிடுவானா இந்த கவலை? அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கினான், ஆண்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறவங்களோ அவங்க அந்த நன்மை ஆண்களுக்கு கொடுப்போம், பெண்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ பெண்களுக்கு அந்த நன்மையை கொடுப்போம். ஆக சகோதரர்களே, எங்களுக்கு இன்றைய தினம் பிரதானமாக இந்த நேரத்தில் இந்த விடயங்கள் ஞாபகப்படுறது என்னன்னா, இன்றைய நாள் ஒரு மகத்துவமான நாள் என்றதை நாங்க, எங்களுக்கு என்ன சோதனை வந்தாலும், என்ன நிலைமை வந்தாலும், வைத்தியசாலையில் இருந்தாலும், கஷ்டத்துக்குள்ளே இருந்தாலும், நோய் நொம்பலங்களுக்குள்ளே இருந்தாலும், நெருக்கடியான இது மாதிரியான கட்டங்கள் இருந்தாலும், இன்றைய நாளுடைய எல்லா அமல்களையும் எங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் நாங்கள் செய்து அல்லாஹிடத்தில் ஒப்படைக்கணும். ரஹ்மானே, எனக்கு இது கங்கல வரைய நாம இது நீ இந்த நாட்களை இன்னும் நீடிச்சு கொண்டு போகாம, சுபஹானல்லாஹ், 52 ஹுதுபாக்கள் எங்களை விட்டு கைதவறி போயிட்ட மாதிரி ஒரு கட்டம் வந்தாச்சு, ஒரு வருஷம் முழுமையாக அதையும் தாண்டிய காலம் சகோதரர்களே. அப்ப இந்த வேதனையை யார் எடுக்கிறது மனதுக்கு? இதை யார் கவலைப்படுறது? இதை பத்தி யார் யோசிக்கிறது? அருமையானவர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நாளை அல்லாஹ் எங்களுக்கு எப்படி தந்தான், எந்த விதத்திலே தெரிவு செய்து தந்தான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூரியன் உதயம் ஆகும் தினத்திலே ஹைரு ஐயான், சிறந்த நாள், நௌம தலஅத்துஹு ஷம்ஸ், சூரியன் இந்த பூமிக்கு உதயமாகும் நாளையில சிறந்த நாள் ஜும்மாவுடைய தினம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெள்ளிக்கிழமை. சுபஹானல்லாஹ், அந்த நாள் எப்படி ஒரு மதிப்புள்ள நாளாக நாங்கள் எங்களுடைய சமூகம் பார்த்திருக்கிறது. 1877 வாபிச்சி மறைக்கார் மியூசியம் கட்டினார். அன்றைக்குள்ள ஆங்கில கவர்னர் கிரகரி அந்த மியூசியம் திறக்கிறதுக்கு வாரார். அழகான கட்டிட கலைஞர், அழகான பில்டிங் கட்டப்பட்டிருக்கிறது. ஆங்கிலேயர் வந்து பார்த்தால், இது யாரு கட்டியது, யார் எங்களுக்கு தாரது இத அப்படின்னு கேட்டுட்டு, இந்த வாபிச்சி மறைக்கார் அல்லாஹ் அவருடைய கபரை வெளிச்சமாக்கணும், அவரிடத்துல கையடைக்கப்பட்ட நேரத்தில், அரசாங்கத்தில் இது கொடுக்கப்பட்ட நேரத்தில், அவங்க இவரை பாராட்டி, உங்களுக்கு நாங்கள் ஒரு சிறப்பு பட்டம் தருகிறோம், மதிப்பான பட்டம் தருகிறோம், எலிசபெத்துடைய அந்த ராயல் ஃபேமிலியுடைய பட்டம் உங்களுக்கு இருக்கிறது, சிறப்பு பட்டம், அது பெரிய மதிப்பானது கிடைத்தால். ஆனால் அவர் என்ன சொன்னார் சகோதரர்களே? அவர் சொன்னார், எனக்கு இந்த பட்டமும் வேணாம், எனக்கு ஒரே ஒரு வேலை செஞ்சு தரணும், ஜும்மாவுடைய தினத்தில் இந்த மியூசியம் மூடணும். சுபஹானல்லாஹ், சிறந்த நாளை விளங்குகிறார். 877 படித்தவர், எங்கட சமூகத்தில் முன்னோடிகள். அருமையான சகோதரர்களே, அவர் கவலைப்பட்டுகிறாரு, யாராவது ஒரு ஸ்கூலால அல்லது மாணவர்கள் வாலிபர்கள் ஒரு சுற்றுலா வந்து கொழும்புக்குள்ள வந்து அன்றைய தினத்துல அந்த வந்த நேரத்துல ஜும்மா அவங்களுக்கு தவறுண்டா, இந்த மியூசியம் கட்டினத்தில் அர்த்தமே இல்லாமல் போயிடும், நான் குற்றவாளியாகிடுவேன், அதனால ஜும்மாவுடைய தினத்தில் இந்த மியூசியம் மூடப்பட வேண்டும் என்பதாக ஆங்கிலேயர்களிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கிறீங்க, இதுவரைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு அன்றைய காலத்திலே இந்த ஜும்மாவுடைய தினத்தை பற்றி இருந்திருக்கிறது சகோதரர்களே. சூரியன் உதயமாகும் தினத்திலே, தினங்களிலே மிகவும் சிறந்த நாள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நாள்ல தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு அதை பற்றி என்ன யோசனை வருகிறது அருமையானவர்களே? என்ன கவலை வருகிறது? இன்றைக்கு ஒரு தந்தைக்கு பொதுவாக நாங்க யோசிக்கணும், இந்த கட்டங்கள்ல எங்கள்கிட்ட இருந்த நியமத்துகள் அமல்கள் பறிபோகுது என்று சொன்னா சகோதரர்களே, எப்படி அந்த மக்கா வாசிகள் காபத்துல்லாட மதிப்பு இருக்கும் பொழுது, அந்த காபத்துல்லாவை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் அந்த பைத்துல்லாவை அவங்களோட பராமரிப்புல கொடுத்தான், எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை ஒதுக்கி அவங்க அல்லாஹ்வுடைய ரப்புடைய அந்த பைத்தையும் அந்த இடத்தையும் அவமானப்படுத்தும் பொழுது, அவமதிக்கும் பொழுது அந்த பாக்கியத்தை அவங்கள்ட்ட இருந்து கலட்டி எடுத்தான். இதே மாதிரிதானோ எங்கட ஜும்மாவுடைய நாள்ல நாங்க கடைக்கெடுக்காம
எங்களுடைய நிலைமைகள் ஏழுமான காலத்தில் இருந்ததுக்கு ஒரு தண்டனையாக அல்ல இப்படியான ஒரு நாட்களை ஆக்கிவிட்டானோ என்பதாக நாம் தௌபா செய்யணும் என்பதாக நாம் வருத்தப்படுவோம். அருமையானவர்களே, உண்மையிலே எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பான நாள் என்பதை சொல்லதாலிசன் சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்றைய தினம் படைக்கப்பட்டாங்க. ஒரு சிறந்த நாள் என்பதற்குரிய முதலாவது அடிதம் மனித பிரதியை, மனித பிரதிநிதியை உலகத்திலே அறிமுகம் செய்வதற்கு அல்லாஹ் தெரிவு செய்த நாள் யவ்முல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினம். அது தனியொரு சிறப்பு. சுப்ஹானல்லாஹ், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதே மாதிரி அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுவர்க்கத்துக்குள் நுழைவிக்கப்பட்டதும் இந்த தினத்தில் தான் என்று சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சகோதரர்களே யோசித்து பாருங்கள், அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் இந்த நாளை தெரிவு செஞ்சு படைச்சது மட்டுமல்ல அதே நாளில் சொர்க்கத்துக்குள் நுழைய வைத்திருக்கிறான். சகோதரர்களே, அங்கு வாழும் அத்துணை ஏற்பாடுகளுக்குரிய சொர்க்கத்துடைய இன்பங்களை இன்றைய தினம்தான் அவர்களுக்கு ஆரம்பித்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய நாளே தான், அதே ஒரு வெள்ளிக்கிழமை தான் உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை முதலாவதாக நடக்கிறது. சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு பெரிய ஒரு ஹிக்மத்தை இந்த தினத்திலே வைத்தான் யவ்முல் ஜும்ஆல. அருமையான சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க, ஜும்மாவுடைய தினத்தில் தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டது. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையில் அவங்களுடைய தவறான பார்வையில் நாங்கள் பார்க்கக்கூடாது. உலகத்துடைய மனித வாழ்க்கையினுடைய பிரதிநிதித்துவத்தை அறிமுகம் செய்யறதுக்கு அல்லாஹ் செஞ்ச ஒழுங்குதான் சொர்க்கத்திலிருந்து அவங்க வெளியே வாரது. அதுவும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்த ஒரு பாக்கியமான தினமாக, எங்களுக்கு தந்த ஒரு பாக்கியமான நாளாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்திலிருந்து வெளியெடுக்கிறான். உலகத்தினுடைய இமாரத்துல் அர்த், இந்த உலகம் ஓபன் பண்ணப்பட்டது, திறக்கப்பட்டது, முதலாவதாக உலகம் இயங்க தொடங்கியது இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்துதான். வெள்ளிக்கிழமையிலிருந்துதான் சகோதரர்களே, கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, கியாமத் உருவாகிறதும் இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளையில தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜும்மாவுடைய தினத்தில் தான் அருமையானவர்களே நாங்கள் இந்த கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தௌபா செய்வோம், ஒவ்வொருத்தரும் இந்த ஜும்மாவுடைய தினத்துடைய எங்களால் செய்ய முடியுமான அமல்களை செய்வோம், துஹர தொழுவோம், சலவாத்த சொல்லுவோம். சகோதரர்களே, அதே நேரத்தில் நாங்கள் விளங்கிக் கொள்வோம், எனக்கு ஒரு பாக்கியத்தை இந்த ஹுத்பாவுடைய ஜும்மாவுடைய மலக்குமார்கள் என்ற பெயர் எழுதுகிற பாக்கியம் எனக்கு இல்லாம போயிட்டே என்று கவலைப்படுவோம். அதை அது அந்த ஒரு நிகழ்ச்சியாக இது எடுங்கோ சகோதரர்களே. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப சொல்லதால் தயாமத்துடைய ஆரம்பம் இன்றைய நிகழ்றேன்னு சொன்னா உலமாக்கள் எழுதுறாங்க, அல்லாஹ் கோவப்படுறதில்ல, அல்லாஹ்வுடைய நெருக்கமான நல்லடியார்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்கு இந்த தினத்தை தான் முடிவு செஞ்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளை எங்களுக்கு அல்லாஹ் மறைத்து வைத்து தந்தது போல தந்திருக்கிறான். அல்லத்தி அசத் கபுலஹா கபுலனா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்கு முன்னால எத்தனையோ உம்மத்துகள் வந்து போயிட்டு, அந்த உம்மத்துல யூதர்களும் இருக்கிறார்கள், நஸ்ரானியும் இருக்கிறார்கள், அவர்களுடைய பார்வையை விட்டும் இந்த நாளை அல்லாஹு தஆலா ஒதுக்கிவிட்டான். அல்லது இந்த நாளை இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது, இந்த நாட்களை தெரிவு செய்ய ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு சிறந்த நாள் கிழமையில் இருக்க வேண்டும், உங்களுக்கு தேவையான நாளை தெரிவு செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் சொன்னா நீங்க ஜும்மா நாள் எடுங்கலே என்று சொல்லி அவங்க எடுக்க மறுத்துட்டாங்க. அப்படியும் ரிவாயத்தில் வருகிறது. அருமையான சகோதரர்களே, சரதாலிசன் சொன்னாங்க, அல்லாஹ் மறைத்து எங்களுக்கு தந்தது போல ஒரு நாள் தான் இந்த நாள். லில் யஹூதி யாமுஸ் சபுத், சனிக்கிழமை நாள் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்தான் யூதர்களுக்கு. வலி நசாரா, நசாராக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான் யவ்முல் அஹத், ஞாயிற்றுக்கிழமையை. வலனா சொன்னாங்க, எங்களுக்கு அல்லாஹ் தருகின்றான் யவ்முல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய தினத்தை அல்லாஹ் எங்களுக்கு சிறப்பாக்கி தந்தான். நஹ்னுல் ஆகரூன், நாங்கள் தான் கடைசியாக வந்த உம்மத். அவ்வலூன ஃபில் யௌம ஃபி யௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளையில் நாங்கள் முதன்மையாக எழுப்பப்படுவோம், மட்டுமல்ல முதலாவது சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளை பத்தி தான் சொன்னாங்க, இந்த நாளோட சிறப்புட தொடர்ல தான் பேசினாங்க. ஆக கண்ணியமான சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவுடைய தினத்தில அந்த அமல்கள் இருக்கிறது, அதே போன்று அல்லாஹ் இந்த நாளோட
திருப்தி கொண்டது. ஹதீஸில் வந்திருக்கிறது சிறப்புக்குரிய வார்த்தைகள் இந்த நாளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவைகள் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஆச்சரியமான ஹதீஸ் இந்த நாளுடைய விடயத்தில், இன்ன ஜஹன்னம் துசஜ்ஜரு குல்ல யௌமின் கபில ஸவால், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கோபப்படுற நேரம் ஸவாலுக்கு முன்னால, துஹருக்கு முந்தைய நேரம், சுமார் கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால அல்லாஹ் கோபப்படுற நரகம் அன்றைய நாளில் மூட்டப்படுகிறது. ஒவ்வொரு நாளிலையும் ஒவ்வொரு நாளும் நரகம் மூட்டப்படுகிறது. நரகம் மூட்டப்படும் நாட்களிலே சகோதரர்களை 6 நாட்கள் மூட்டப்பட்டு சொல்லதாலும் சொன்னாங்க, இல்லா யோமல் ஜும்மா, ஜும்மாவுடைய நாளில் நரகம் மூட்டப்பட மாட்டாதே, நரகத்தினுடைய நெருப்பை இன்னும் அதிகரிக்கப்பட மாட்டாதே, நரகத்துடைய அந்த கொதிப்பை அல்லாஹ் தணிக்கிறான் ஜும்மாவுடைய நாளில், இருக்கும் இருப்பிலே வைத்து விடுகிறான், ஏனைய நாட்களை போன்றல்ல. ஏனைய நாட்களிலே அல்லாஹு தாலா நரகத்தை மூட்டி விடுகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை வச்சு சில உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஏன் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நாளில் அல்லாஹ் நரக கொதிப்பை இல்லாமலாக்கிறான், அந்த நாளையில யாருக்கும் எந்த தொழுகையும் துஹருக்கு முன்னாலேயும் தொழலாம், மக்ருஹான நேரம் என்று ஒன்று ஜும்மாவுடைய தினத்தில் இல்லை, அமல் செய்கிற நாள் சொல்றாங்க. பாவியும் பாவம் செய்யறதுக்கு பயப்படுறதுனால, பாவியும் அந்த தினத்துல பாவத்தை விடுறதுனால அல்லாஹு தாலா என்ன செய்யறான்டா, அந்த நாளுடைய அந்த நாளை அல்லாஹு தாலா நரகத்தை கொதிக்க விடாமல் பாதுகாத்து எந்த நேரமும் எண்ணின் பக்கம் திரும்பலாம் என்பதாக அல்லாஹ் இந்த நாளை வைத்திருக்கிறான். சகோதரர்களே, ஏனைய நாட்கள்ல எங்களுக்கு தெரியும், கோபமா இருக்கிற தந்தையோட பேசுறதுக்கு மகன் பயப்படுவாரு, அதே மாதிரி கோபமாக இருக்கக்கூடிய அதிபரோட பேசுறதுக்கு மாணவர்கள் பயப்படுவாங்க. இது மாதிரிதான் கோபமாக ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இருப்பா, அவரை சந்திக்கிறதுக்கு அந்த நேரத்தில் பயப்படுவாங்க. இதே மாதிரிதான் சகோதரர்களே, அல்லாஹு தாலா ஜும்மாவுடைய தினத்தை தவிர மற்ற நாட்கள்ல இந்த லுஹருக்கு முற்பட்ட நேரத்தில் கோபத்தோடு இருக்கிறான். அந்த நேரம் தொழுது கூட நீங்க பயன் அளிக்காது என்ற கருத்து மக்ரூஹ் என்று வந்திருக்கிறது. அதனாலதான் அப்ப யோசிச்சு பாருங்கோ, இந்த நேரத்தில் தொழுகைய இந்த உலமாக்கள் அல்லாஹு தாலா எங்களுக்கு அமல்களுடைய நேரத்தை எவ்வளவு அழகா காட்டி தந்திக்கிறான். இதனாலதான் இந்த நிகழ்ச்சியுடைய தலைப்பே நரகம் எரிக்கப்படும் தீமூட்டப்படாத நாள் ஜும்மாவுடைய தினம். நாங்க எங்கட அமல்கள் பாவமும் பாவியும் பாவம் செய்ய பயப்படுற நாள். ஆனா சிலவங்க போனுக்குள்ள, சிலவங்க துனியாக்குள்ள, சிலவங்க தூக்கத்துல, ஒரு காலம் நாங்க எந்தெந்த நாட்டையோ பார்த்து குறை சொன்னோம், ஜும்மாட நாள் கூட கணக்கில்லன்னு. இன்றைக்கு குளிக்கிறதும் இல்லை, அமல்களுக்கு தயாராகிறதும் இல்லை. சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க இன்றைய நாள் செய்ய வேண்டிய அமல்கள். இப்ப நரகமே கொதிக்காத ஒரு நாள்ல நாங்க இருக்கிறோம், எங்களை நாங்க எவ்வளவு ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். சகோதரர்களே, குறிப்பாக ஜும்மாவுடைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அமல் தான் இன்றைய நாள். ஜும்மாவுடைய தினம் இருக்கிறதானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க இந்த நாள் அல்லாஹு தாலா ஆரம்பிச்ச நாள், உம்மத்தை படைச்ச நாள், சொர்க்கத்துக்குள்ள எடுக்கிற நாள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைய தினம் எனக்கு அதிகமாக நீங்கள் ஸலவாத்துகளை உச்சரிங்கன்னு சொன்னாங்க. இது அகானத் லைலத்துல் ஜும்மா வயோமஹா, பகலோ இரவோ ஜும்மாவுடைய தினம் பிறக்குது மகரிபோட வியாழன். சகோதரர்கள், அதிலிருந்து இன்றைக்கு மகரிப் வரங்காட்டியும் அரபிக் கணக்கின் படிக்கின்ற நாள் முழுக்க இதுல ஃபஅத்திரு அலைய ஸலா, சல்லு அலைய, எனக்கு அதிகமாக சலவாத்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நாள் மிக முக்கியமான ஒரு அமல். எத்தனை சலவாத் சொல்லிக்கிறோம் காலையிலிருந்து, எத்தனை மெசேஜை பார்த்திக்கிறோம், எத்தனை பேரோட பேசிக்கிறோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைய நாள் நீங்கள் சொல்லப்படும் சலவாத்துகள் எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது. கைஃப தபலு யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எப்படி அந்த சலவாத்துகள் வந்து சேரும்? சஹாபாக்கள் கேட்டாங்க, நீங்க உங்களோட உடம்பு மண்ணோட மண்ணாக இருக்கலாமே கபருக்குள்ள. சொன்னாங்க, இன்னல்லாஹ் ஹர்ரம அந்த குலல் அர்து அஜிசாதல் அன்பியா, நபிமார்களுடைய உடம்புகளை மண்ணுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். நீங்க சலவாத்து சொன்னா ஹைதுமா குந்தும், எங்கிருந்து சொன்னாலும் சுபஹானல்லாஹ். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த சலவாத் ஜும்மாவுடைய தினத்தில் எத்தி வைக்கப்படுகிறது. சகோதரர்களே, ஒரு 1000 சலவாத், ஒரு 10,000 சலவாத், வுது ஷருத்து இல்ல, உக்காருங்க ஷருத்து இல்ல, நிபந்தனை இல்ல. எவ்வளோ அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம்
வாய் நிரம்ப சொல்லலாமே. இன்றைய நாள் அலங்கரிக்கிறதுக்கு எங்கட ஹபீப் எங்கள்ட்ட என்னதான் கேட்டாம, சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஸலவாத் சொல்லித்தாங்கோ, அதுவும் நான் பார்க்கிறேன் உங்களை சந்தோஷமா இன்றைய நாள் எனக்கு காட்டப்படுகிறதே. சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இவ்வளவு ஒரு சிறப்பான முக்கியத்துவங்கள் பேசப்பட்ட ஒரு தினத்தில் நாம் இருக்கிறோம். இந்த உணர்வு ஊட்டப்படும், இந்த பேச்சு பேசப்படும். வீட்டில் பிள்ளைகளை கூட்டி வைத்து சொல்லுங்கள், நண்பர்களிடத்திலே சொல்லுங்கள், ஜும்மாவுடைய தினம் மறக்காதீர்கள், அமலுக்குரிய நாள், தொழுகைக்குரிய நாள், ஓதலுக்குரிய நாள், இந்த நாளை மதிச்சு நடப்போம், இந்த நாளை கண்ணியப்படுத்துவோம். ஹுத்பா, ஜும்மா தொழுகை, இந்த ரெண்டும் தான் எங்களுக்கு இப்ப தவறுது, மற்ற ஒன்றும் தவறில்லை. சூரத்துல் கஹ்ஃப் ஓதினோமா, எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அல்லாஹ்தாரான் சூரத்துல் கஹ்ஃப்ல, சூரத்துல் கஹ்ஃப்ல அவ்வளவு 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 சிறப்புகளையும் வைத்து அந்த ஜும்மாவுடைய தினத்தில் சகோதரர்களே, அது ஓதப்படும் பொழுது அல்லாஹு தஆலா முழுமையான ஒரு கிழமையுடைய பாதுகாப்பு எங்களுக்கு வைக்கிறான். ஓத இறைஞ்சி, ஓத இறைஞ்சி, அது எல்லாத்தையும் விட சகோதரர்கள் இந்த நாளுடைய மகத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொன்னாங்க, சொர்க்கத்துல யௌமுல் மஸீத் அதிகமாக்க கொடுக்கும் நாள், இருக்கிற அழகு, இருக்கிற சந்தோஷம் எல்லாத்தையும் அல்லாஹ் கூட்டுவானாம். எல்லாருக்கும் அந்த சொர்க்கவாதிகளுக்கு ஒரு சந்தை இருக்கிறது, ஒரு சோக்கொண்டு ஒரு பஜார்ல சந்திப்பாங்க சொர்க்கவாதிகள் எல்லோரும். சுபஹானல்லாஹ். அந்த நாள் யௌமுல் ஜும்மான்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி இங்க நாங்க சந்தோஷமாக காலை நேரத்தில் அதாவது காலையிலே புறப்பட்டு சந்தோஷமாக, அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுக்காக வேண்டி வெளிப்பட்டு சொல்கிறோம், புது ஆடைகளை அணிகிறோம், மனம் பூசுகிறோம், நறுமணம் கமல அன்றைய தினத்திலே நாம் செல்லுகிறோம். சொர்க்கத்திலும் எல்லா சொர்க்கவாதிகளும் அப்படியே வெளியே வருவாங்க, அங்க முகத்தில் அழகு அதிகமாகும். ஏன்? ஏன் இந்த நாள்ல தான் சகோதரர்களே, இந்த நாள்ல தான் அஃபீஹி யன்ஸுரூனல் இபாத், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், யரவுன ரப்பஹு, தன்னுடைய ரப்பை சந்திப்பார்கள் ஜும்மாட நாள். சுபஹானல்லாஹ். வெள்ளிக்கிழமைதான் தன்னுடைய ரப்பு அவர்களுக்கு நேரடியாக தெரிவிக்கும் நாள். ஒவ்வொரு கிழமையில் ஒருக்க சில சந்திப்பாங்க, அவங்களுக்கு ஜும்மாவுடைய தினத்தை தான் நல்லா அங்க வச்சுக்கிறான். துனியால மட்டுமல்ல இந்த நாள் சிறப்பானது, ஆஹ்ராவுக்கு போனாலும் இந்த நாள் இருக்கிறது சகோதரர்களே. ஆஹ்ராவுக்கு போனால் நரகத்தை எரிக்கிறத குறைச்சி சொர்க்கத்திலும் இந்த நாளை வச்சு அல்லாஹு தஆலா எங்களை அந்த அளவுக்கு ஒரு மகத்துவத்தோட பார்க்க சொன்ன ஒரு நாளாக இது அறிமுகம் செஞ்சுக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, மலக்குமார்கள் பேர் பதிவு செய்யறது எங்களுக்கு தெரியும், இதுல துஆ கபூலாக ஒரு நேரம் இருக்கிறது தெரியும். அருமையான சகோதரர்களே, சில உலமாக்கள் இதை விளங்கப்படுத்துறாங்க, எப்படி இந்த காலை சுபகுக்கு பின்னால் இருந்து கிட்டத்தட்ட 5 மணித்தியாலங்களாக 5 கட்டமாக இந்த நேரத்தை பிரிக்கிறாங்க. முதல் நேரத்துக்குள்ள வந்தா ஜும்மாவுக்கு அவருக்கு ஒரு ஒட்டகம் கொடுத்த நன்மை, இப்ப எங்க எங்க சம்பாதிக்க அந்த நன்மையை. அதே மாதிரி அடுத்தது ஒரு மாடு, அடுத்தது ஒரு ஆடு, அடுத்தது ஒரு கோழி, அடுத்தது ஒரு முட்டை. இந்த ஆர்டர்ல சொல்றாங்க உலமாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிலே ஒரு நேரம் இருக்கிறதுன்னு சொன்னா, நாங்க எப்படி 60 நிமிஷங்களை கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு கணிப்பிடுறோமோ, இதே மாதிரிதான் உலமாக்கள் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர கணிப்பீடும் கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு 60 நிமிடங்களை வச்சு பார்த்தா இந்த நாளையில ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலே துஆ கபூலாகும், மின் கைரை துன்யா வல் ஆஹிரா, துன்யாட நிலவை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்க அமைக்க மாட்டான், ஆஹிராட எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்க அமைக்க மாட்டான். உலகத்தில் எவ்வளவு தேவை, இத்தனை பேச்ச கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், மறுமையில் என்ன பேச்சு என்ன செய்யறது யாருக்கும் தெரியாது, என்ன நடக்க போறது, துஆவுக்கு பயன்படுத்தலாம். 19 நேரங்களை இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்யறாங்க, இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் அதாவது துஆ கபூலாகும் நேரம் இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம், இதுவாக இருக்கலாம் என்பதாக. அதுல ஒன்று எழுதுறாங்க, முதல் அதான் கேட்டு இமாம் ஹுத்பா மிம்பருக்கு ஏறி அந்த
ஹுத்பாவை ஆரம்பித்ததிலிருந்து அவர் சலாம் கொடுக்கும் நேரம் வரைக்கும் உட்பட்ட நேரம் மிக சிறந்த துஆவுடைய கபூலியத்துக்குரிய நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்தது இன்னொரு கருத்து எழுதுறாங்க, இந்த நாள் முடிகிற நேரம், இந்த நாள் முடிகிற நேரம் அசருக்கு பின்னால் இருந்து மகரிபுடைய நேரம் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் துஆக்கள் தட்டப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு அழகாக அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை அடைந்து கொள்ள முடியுமான நாளாக இருக்கிறது. இந்த நாளை புறக்கணிக்கிறவங்க அல்லாஹ் கொடுத்த சிறப்பான நாளை கணக்கெடுக்காம பாவத்தில் மூழ்கிறது இருக்கிறது தானே பயங்கரமானது. சகோதரர்களே, இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, லைலத்துல் கத்ருக்கு எப்படி உங்கள்ட்ட மதிப்பு இருக்கிறதோ அதே அதை தேடி எடுக்கிற மாதிரி இந்த துஆவுடைய கபூலியத்தின் நேரத்தை தேடி எடுங்க. உம்மத்துக்கு தேவை எவ்வளவு பிரச்சனைகள் எங்களுக்கு உள்ள சகோதரர்களே, எவ்வளவு நோய், இந்த நோயை யார் நிப்பாற்றுது, யார் அல்லாட்ட கெஞ்சி கேட்கிறது, அதுக்கு இந்த நாளை பாவிக்கலாமே. அருமையானவர்களே, நாங்க தவறிட்டிருக்கிறோம், நாங்க விட்டுட்டு இருக்கிறோம், நாங்க இதை எடுக்கணும் யோசனை இல்லாமல் இருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால சொல்றாங்க, லைலத்துல் கத்ர் இரவுண்டு தெரிஞ்சா எப்படி உற்சாகமா இருப்பீங்களோ அதே மாதிரி ஜும்மாவுடைய தினத்துல உற்சாகமா இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அமலுக்கு தயாராகுங்கன்னு சொன்னாங்க. முழு ஊரும் சேரும் லைலத்துல் கத்ர் இரவுன்னு சொன்னாங்க. எங்க உள்ளம் இந்த கேரணும் வெள்ளிக்கிழமை நாளையில அதான் கேட்டா விளங்கி வாங்கும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் சொல்றாங்க, வேகமான நடை தொழுகைக்கு வரும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்களே, அப்படியாக இருந்தால் எப்படி இந்த ஆயத்துக்குரிய விளக்கம் என்னான்னு சொல்லி, வேகமாக போக முடியாது, கம்பீரத்தோடையும் சந்தோஷமாக பள்ளியை நோக்கி போங்கோ பொதுவான நாட்கள்ல ஜும்மாவுக்கு, அப்படி உலமாக்கள் விளக்கம் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நாள் பிறந்ததற்கு பின்னால உள்ளத்துடைய வேகம், நியத்துடைய வேகம் அதிகமாகணும், அல்லாட அச்சம் அதிகமாகணும், அல்லாட்ட கேட்கணும் எண்ணம் வேகமாகணும். நீங்க நியத்தால, உள்ளத்தால, அமலால, அமல் செய்யணும்ன்ற ஆசையால, தௌபாவால, அல்லாட்ட கேட்கிற துஆவுடைய விடயத்துல நீங்க விரைங்கோ, அவசரப்படுங்கோ, உங்களோட உள்ளம் பதறணும், தவறிடுமா இந்த நாள் என்பதாக. அப்படி ஒரு தவறு, அப்படி ஒரு நிலை எங்களுக்கு இருக்குதான்னு யோசிச்சு பார்ப்போம் சகோதரர்களை, கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் சொல்றான், இந்த நாளை அவசரமா பயன்படுத்துங்க, அமல்களுக்குரிய நாள் இது, தௌபாவுக்குரிய நாள் இது. அருமையானவர்கள், சூரத்துல் ஜும்மா உங்களுக்கு தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஜும்மாவின் முனாஃபிகுனையும் இன்றைய ஜும்மாவுடைய தினத்துல ஹுத்பாவுக்கு பின்னால ஜும்மா தொழுகையில் ஓதுவாங்க. அது பெரிய பாடங்களை சொல்லி தருகிறது. அருமையான அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அந்த பாடங்கள்ல இந்த சூரத்துல் ஜும்மா எடுத்தா மூன்று பகுதிகள் பேசப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரிசாலா பேசப்படுகிறது, நபித்துவம், அது எவ்வளவு மகத்துவமானது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய உம்மத்தில வஆஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹக்கு பிஹிம் வஹுவல் அஸீஸுல் ஹகீம், அந்த உம்மத்தில அவங்களை பின்பற்றக்கூடியவங்க பின்னால வந்தா அவங்களுக்கு என்ன அந்தஸ்து. இது எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா இந்த சூரால தான் பேசுறான். எங்கட சிறப்பு இன்றைய நாள் ஹுத்பாலுக்கு பின்னால ஜும்மா தொழுகையில ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினாங்க. சஹாபாக்கள் சிலவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வஆஹரீன பின்னால வரக்கூடியவங்கடா யார் அவங்க? அஜமிகள் ஒரு கருத்து, அதே காலத்திலிருந்து பின்னால இஸ்லாத்துக்குள்ள வந்து சேரக்கூடியவங்க. ரெண்டாவது கருத்து இன்னும் ஒன்று சொன்னாங்க, இன்னமின் அஸ்லாபி உம்மத், இன்னமின் அஸ்லாபி 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 என்ற சமூகத்தின் பரம்பரைக்கு 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 பின்னால் ஒரு உம்மத் வரும், அந்த உம்மத் யத்குலூனல் ஜன்னா பிகைரி ஹிசாப், அவங்க இந்த கேள்வி கணக்கும் இல்லாம சொர்க்கம் போவாங்க. சுரையான்ற நட்சத்திரத்துல தான் அந்த ஈமான கண்டாலும் அதை அடையணும் என்ற தேட்டம் உள்ளவங்க, ஆசை உள்ளவங்க, நன்மையை ஏவுறவங்க, தீமையை தடுக்கிறவங்க, அல்லாட பாதையில் அழைக்கிறவங்க, அல்லாட தீன ஞாபகம் ஊற்றுறவங்க. சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் ஜும்மாட தினத்துல உம்மத்துல சிறப்பு பேசப்படுகிறது, நன்மையுடைய சிறப்பு பேசப்படுகிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்கள். பரம்பரையில தூரமானாலும் பாக்கியத்துல முன்னுக்காகிறோம் சகோதரர்களே. இந்த நாளை நாங்க சரியா பயன்படுத்தி உம்மத்துக்கு பிரயோஜனம் உள்ள சில வார்த்தைகளை பேசுறது, சொல்றது, கேட்கறது, இதை நாங்க ஞாபகம் ஊற்றது பிறருக்கு, இதனால ஆகப்பெரிய பாக்கியத்தை நாங்க அடைஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தீன் எல்லா உலகத்தையும் புகழ்ந்து கவலைப்படுற நாள் இன்றைக்கு. சகோதரர்களே, அன்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னாங்க. அதுக்கு பின்னால யூதர்கள் அவங்களை பார்த்து கழுதைகள் என்பதாக அல்லாஹ் சபிக்கிற ஒரு அசிங்கமான அவர்களுடைய அலங்கோலமான பண்புகளை பார்த்து மதலுள்ளதின் அஹம்மிலு தௌரா தும்மலம் யஹ்மிலுஹா கமதலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்பாரான் இந்த வார்த்தையை சொல்றான் அல்லாஹு தஆலா ஜும்மாலதான்.
அவர்கள் கழுதையை போல. அதனால அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, சகோதரர்களே ஏதோ நேரம் போக்குறதுக்கு இல்ல, எங்களோட வாழ்க்கையில் என்ன மாற்றம் வாரது, என்ன தௌபா, என்ன யோசனைன்றதுக்கு இந்த நேரங்கள் எடுப்போம், நாங்கள் யோசிப்போம், அது உண்மையிலே அதுதான் எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக ஆகும். அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஜும்மாவுடைய தினத்துல மன் தக்கல்ல மியோமல் ஜும்மா வல் இமாம் யக்துப், இமாம் ஹுத்பா ஓதி கொண்டிருக்கும் பொழுது ஜும்மாவுடைய தினத்துல யார் கதைக்கிறாரோ பேசிக் கொண்டிருக்கிறாரோ அவருக்கு உதாரணம் கமத்தலில் ஹிமார், கழுதைய போல இந்த ஆயத்துக்கு எழுதுனாங்க. ஏனண்டா என்ன சொல்றேன் விளப்பம் இல்லாம, எவ்வளவு பொறுமதியான நாள்ல இந்த குத்துபான்றது விளப்பம் இல்லாம, அல்லாட நெருக்கத்துக்கு தந்த இந்த சந்தர்ப்பம்ன்றது விளப்பம் இல்லாம, சகோதரர்களே அந்த குத்துபாவை காதுக்கு எடுக்காம பேசிக் கொண்டிருந்தா அவருக்கு உதாரணம் கழுதை. யூதர்கள் அந்த தௌராத்து சுமந்தவங்க போல இவருக்கு மேல இவருடைய காதுக்கு என்ன வருகுதுன்னு இவருக்கு கணக்கு இல்லை, கழுதைக்கு தெரியாததுக்கு மேல என்ன ஏற்றப்பட்டிருக்கிறது. குத்துபாவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மதிப்பை சிலதாக சிலம் வச்சாங்க. புகாரி முஸ்லிம் இந்த ஹதீஸ் பதிவாகிறது. அது மட்டுமல்ல, வல்லதே கால அன்சித், வாய மூடி ஹுத்துபாவை கேளு என்று சொன்னா கூட அவருக்கும் அன்றைய ஜும்மால எந்த பங்கும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சகோதரர்களே இந்த ஜும்மா நடக்கே எட்டுக்களுக்கே அல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய கூலியை வச்சுக்கிறான், ஒவ்வொரு எட்டிலையும் பாவம் மன்னிக்கப்படுகிறது, அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. இப்படி அமல்கள் சம்பாதிக்கலுமான நாள், இந்த இப்படியான சிறப்புகள் யூதர்களுக்கு தௌராத்த கொடுத்து பாலாக்கினது போல எங்களுடைய உம்மத் இந்த நாளை பாலாக்கிடக் கூடாது. அவங்களுக்கு சனிக்கிழமை மீன் பிடிக்க வேணாம் என்று சொல்ல பிடிச்சாம, சகோதரர்களே சார்ஸ் டார்வின் சொல்றது மாதிரி குரங்கில் இருந்து மனிதன் பிறக்கல, மனிதன் மனிதனாக வாழல்லண்டா, அல்லாஹ் தந்த கட்டளைகளை நேரங்களை அதுக்கேற்ற மாதிரி பாவிக்கலண்டா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அருமையான சகோதரர்களே, மனிதன் அல்லாஹ் குரங்காக மாத்திடுவான்றிருக்கும் பொழுது ஷாம் இருந்து வந்த வியாபார கோஷ்டிகளுடைய அந்த சத்தம், அந்த தஃபுடைய சத்தம் கேட்குதே, கேட்டதுக்கு பின்னால அவசரமா மிச்ச நாளைக்கு பின்னால வியாபாரம் நடக்க பார்க்குது என்று மசிதுக்குள் இருந்து அப்படியே தொழாம வெளியே வந்துட்டாங்க. ஆரம்ப காலத்துல முதலாவது ஜும்மா முதலாவது தொழுகை பின்னாலதான் குத்துபா, தொழாம இல்ல, அதாவது குத்துபாவை கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க, தொழுது முடிச்சிட்டாங்க அவங்க. இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி தெளிவாக எழுதுறாங்க, அவங்க எல்லாரும் குத்துபா ஜும்மா தொழுதாச்சு. எப்படி எங்களுடைய பெருநாள் தொழுக முன்னால ரெண்டாவது ஹுத்துபாவோ, இதே மாதிரிதான் அன்றைய காலத்தில் ஆரம்பத்தில் இஸ்லாத்துல சகோதரர்களே ஒரு சலுகையாக அல்லாஹ் லேசாக தந்திருந்தான். ஜும்மா தொழுகை முதலாவது, ரெண்டாவது தான் ஹுத்துபா. எல்லாரும் தொழுதாச்சு தானே, பருது முடிஞ்சது தானே, ஹுத்துபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, வியாபாரிகள் வெளியே வராங்க, வந்து சத்தம் போடுறாங்க, அந்த சத்தத்தை கேட்டு இவங்க அப்படியே வெளியாகிட்டாங்க. பன்னெண்டே பன்னெண்டு பேர் தான், அல்லா விளங்கப்படுத்துறான், வியாபாரம்டா பதறி அடிச்சு கொண்டு இன்றைக்கு எங்களுக்கு பொருத்தம் இல்லை. ஏனைய காலங்களுக்கும் ஜும்மாவுடைய காலம் எங்களுக்கு தவறி போற நாட்களுக்கும் இது பொருத்தம். கடைய முன்னால மூடி பின்னால வியாபாரம் செய்யறது சீசன் இல்ல, இப்ப என்ன செய்யலாம், இப்ப என்ன செய்யலாம் சகோதரர்களே. அதனால யோசிச்சு பாருங்க, அந்த மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹுத்துபாவை அப்படி கேட்காம வெளியே போனாங்க. வெளியே போனதுக்கு பின்னால அருமையான சகோதரர்களே இந்த நாள்ல இந்த அமலுக்கு அல்லாஹ் தந்தான இந்த ஜும்மாவுடைய நேரத்தை, அந்த நேரத்துல வியாபாரம் செய்யறது ஹராம், அதுல பரக்கத்தை பார்க்கலாம், அதை வீட்டுக்குள்ள நெருப்ப கொண்டு போறது மாதிரி எங்களுடைய குடும்பம் வளராததுல எரிஞ்சு போயிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா இந்த நாட்கள் நான் சொல்றேன் பொதுவான காலங்கள்ல எங்களுக்கு நாங்க அதை கவலை எடுக்கணுன்றதுக்காக வேண்டி சொல்றேன், இந்த பொறுப்பு எடுக்கணுன்றதுக்காக வேண்டி சொல்றேன். அருமையான சகோதரர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, பன்னெண்டு பேர் அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட பன்னெண்டு பேர் தான் குத்பால நிக்கிறாங்க, மற்ற எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க மட்டும் இந்த குத்பால கேட்கறதுக்கு நிக்கல் என்று சொல் இருந்திருந்தா, நீங்க இந்த குத்பாவை கேட்காம வெளியேறி இருந்தா, ரசால நாரன், அதாவது சொன்னாங்க நரக நெருப்பு வந்து மதீனாவுக்குள்ள எரிச்சிருக்கும், நெருப்பு மலை பொழிஞ்சிருக்கும் மாதிரி சொன்னாங்க, நெருப்பு தண்ணி ஓடும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்ப ஹுத்பா தொழுதாச்சு, சட்டம் தெரியாது, அந்த நிலையில வெளியே வாராங்க, கடைசியா இமாம் இறங்க போக்குள்ள வந்து தக்பீர் கற்றவங்க கொஞ்சம் இப்ப யோசிங்கோ, நாங்க செஞ்ச அநியாயமோ எங்களுக்கு ஜும்மா இல்லாம போயிட்டு,
த்ரீ வீல்களையும் வாலிபர்கள் போனையும் வச்சுக்கொண்டு மேல சுத்தி கொண்டும் திரிஞ்சு கொண்டும் விளையாடி கொண்டும் இருந்தத கொஞ்சம் யோசிங்க. ஜும்மாடு நிறத்துல சில அவங்க சொல்லுவாங்க, எங்களோட ஜும்மா கீழ்த்தட்டில் மட்டும்தான், மேலே பார்த்தா பீச்சை விட மோசம் தான். அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. இது இந்த நோய் அல்லாட ஒரு சோதனை இல்லையா? இதை யாருக்கு கொடுக்க பார்க்கிறோம்? சைனாக்கு கொடுக்க போறோமா? அமெரிக்காவுக்கு கொடுக்க போறோமா? எந்த நாட்டுக்கு கொடுக்க பார்க்கிறோம்? ஏ எங்களோட பாவத்துக்கு கொடுக்கலாம். தாவும் வானத்திலிருந்து அல்லாஹு தஆலா பனு இஸ்ராயலருக்கு ஒரே நேரத்தில் இறக்கினானே. எங்களோட மூமின்களும் சோதிக்கப்படுவாங்க. மூத்தா போன எத்தனை சீதேவிகளையும் அல்லாஹ் சொர்க்கவாதியாக ஆக்கி வைக்கட்டும். இந்த நல்ல நேரத்தை துவா செய்வோம். உலகத்தில் பாவம் மிகச்சிட்டா சகோதரர்களை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் இருந்து சொல்றாங்க, நீங்க மட்டும் மீயல்லண்டா, மதீனா தையீபா எவ்வளவு புனிதமான ஊர், அந்த ஊரே நெருப்பால மூழ்கி இருக்கும் என்பதாக. அதுக்கு பின்னாலதான் அல்லாஹ் சொன்னான், நீங்க முதலாவது ஹுத்பாவை கேளுங்கோ, அதுக்கு பின்னால தொழுகையாக்கிக்கோங்க, அதுக்கு பின்னால ஃபம்ஷூஃபிமன போங்க, வெளியே பஜாருக்கு போங்க. பொதுவான காலங்களை நான் சொல்றேன். இந்த நாளோட மகத்துவத்தை எங்கட மூதாதையர்கள் எங்கட உம்மா அப்பா எங்கட மனதுல பதிய வச்சாங்க சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய கிருபையினால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மேலான பரக்கத்தான வார்த்தைகளுக்கு பின்னால சில தாபிஈங்கள் சில சலஃபுகள் மக்கள் இதுக்கு தெளிவுபடுத்துறாங்க. யா அல்லாஹ், ஜும்மா தொழுதுட்டு அப்படியே பள்ளிக்கு முன்னால வந்து சொல்லுவாங்களாம், ஓண்ட கட்டளைக்கு அஜப்து பதில் சொல்லிட்டேன், ஓண்ட தாவத்துக்கு நான் பதில் சொல்லிட்டேன், நீப்பி எனக்கு தோட்டம் தொழில பறக்க செஞ்சிடு, யா அல்லாஹ் வீடு வாசல்ல பறக்க செஞ்சிடு, நான் வியாபாரம் செய்யறதுல பறக்க செஞ்சிடு. ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஹதீஸ் அல்ல, ஒரு கூற்று சகோதரர்களே சொல்றாங்க, ஜும்மாவுடைய தினத்துக்கு பின்னால ஜும்மா தொழுதுட்டு துவாவோட வியாபாரத்துக்கு உத்தர வெளியாகினா அந்த வியாபாரத்தை ஏனைய நாட்களை விட 70 மடங்கு அல்லாஹ் பறக்க செய்வானா. 70 மடங்கு புகவான இடங்களை கட்டி வைக்கல, ஒரு மனுஷியாலத்துடைய நிகழ்ச்சி. இதை வாலிபர்கள் கவலை கெடுங்கோ, எப்படி முன்னுக்கு போய் உட்கார்ந்து யோசிங்கோ, மலக்கு மார்ந்த பேர் பட்டியல் ஏண்ட பெயரை பதிஞ்சிருக்குதான்னு யோசிங்கோ. அவங்க ஹொத்துபாவுக்கு முன்னால் அப்படி லிஸ்ட மூடி வச்சிடுவாங்க. இன்றைய நாளை மறக்காமல் இருப்போம், அமல் செய்வோம், அல்லாட்ட கெஞ்சுவோம். அல்லாஹ் கோபப்பட்டு இந்த சனிக்கிழமை லாபம் வார மாறி தெரிபட்டுனே அந்த லாபத்தை நாடி பேய்த்து பஜார்ல அப்படி இந்த மீன் பிடிக்கிறதுக்கு முன்னோக்கி சென்று அந்த மீனை பிடிச்சி அந்த சனிக்கிழமை நாள் அவங்களே தான் தெரிவு செஞ்சிருந்தாங்க. அந்த நாளில் அந்த அல்லாஹ் தடுத்த வியாபாரத்தை மீன் பிடிக்கக்கூடிய அந்த தொழிலை செஞ்சதுனால அல்லாஹ் எவ்வளவு கோபப்பட்டுட்டான் சகோதரர்களை. பன்றிகளாக மாற்றினான் நம் வாலிபர்களை, குரங்குகளாக மாற்றினா நம் வயோதிப்பர்களை. சகோதரர் பைத்து பார்க்கிறார், சொன்னார் நீங்க இந்த நாள் இந்த வியாபாரத்தை செய்யாதீங்க, இது மாதிரி புராண்ட விளக்கத்தை சொல்றது எங்களுடைய கடமை, நீங்க அதை மதிச்சாலும் சரி மிதிச்சாலும் சரி. وَإِذْ قَالَتْ أُمَّةٌ مِّنْهُمْ لِمَ تَعِظُونَ قَوْمًا اللَّهُ مُهْلِكُهُمْ أَوْ مُعَذِّبُهُمْ عَذَابًا. ஏன் சொல்றீங்க, ஏன் பேசுறீங்க? உங்களோட பேச்சை யாரும் கேட்க தயார் இல்லை சகோதரர்களே. இவ்வளவு பெரிய இந்த அமைப்புல இந்த நெட்வொர்க்குள்ள இந்த வேவ்ஸுக்குள்ள அல்லாஹுக்காக வேண்டி சொல்றோம் அருமையானவர்களே. அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை ஈமான தீனுடைய வெளிச்சத்தை எங்களுக்கு தரணுன்றதுக்காக வேண்டி பேசுறோம் அன்பார்ந்தவர்களே. அல்லாஹ் என்னையும் மன்னிக்கணும், உங்களையும் மன்னிக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணும். இந்த சிறப்புகள் இப்படி இந்த பாக்கியங்களை எங்களை விட்டு இப்படி கலண்டு போகக்கூடாது. சலவாத்துடைய பாக்கியம், ஜும்மா தொழுகையுடைய பாக்கியம், ஹுத்பாவுடைய பாக்கியம், சுபஹானல்லாஹ், எத்தனை 1000 பேர் ஒன்று சேர்ந்த காட்சி, கனவு மாறி போயிட்டு சகோதரர்களே. அப்ப அந்த மீன்பிடி கிராமவாசிகள் அந்த சனிக்கிழமைனால மதிக்காத கூட்டத்தை வேறையா கிட்டு அடுத்த பக்கமா நின்றுட்டாங்க, பயந்துட்டாங்க, அதாவது வந்துச்சு என்று சொன்னான். சில நாட்கள் அவங்களை காணல, போய் மதில உடைச்சு கொண்டு மதிலில் இருக்கக்கூடிய கதவை திறந்து கொண்டு அப்படி அடுத்த பக்கமா போய் பார்த்தா, நானா போய் பார்க்கிறார், தம்பியிட வீடு மூடப்பட்டிருக்கிறதே. சகோதரர் வீட்டுக்கு, வாப்பா மகண்ட வீட்டுக்கு போய் பார்த்தா கதவு மூடப்பட்டிருக்கிறது, என்ன நடந்தது என்று தெரியாது. கதவு உடைச்சி பார்த்தா மகன் உறங்கும் கட்டில்ல சகோதரர்களே, பன்றி உறங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஹோமோனை மாத்திட்டாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைகளுடன் எங்களுக்கு உண்மையிலே விளையாடையில அல்லாஹ் எங்களை எல்லாரையும் பாதுகாக்கணும். இன்றைய நாளுடைய மகத்துவத்தை உள்ளத்துல பதிய வைப்போம் அருமையானவர்களே. ஜும்மாவுடைய தினம் பிறக்கும் பொழுதே தயாராகிக் கொள்வோம், நகங்களை வெட்டுவோம், முடிகள் கழுகிற விஷயங்களை செய்வோம், இது மாதிரியான எல்லா சுண்ணத்துகளையும் ஹயாத்தாக்கிட்டு எந்த அளவுக்கு உண்டா ஜும்மாவுக்கு போறதுக்கு எப்படி ரெடியாகிறோமோ அதே மாதிரி எங்களை ஆயத்துக்கு
செஞ்சு கொண்டு அத்தரையும் பூசிக்கொண்டு கவலையோட சஃபலர் இந்த அல்லாட்டு அழுவோம். இது மாதிரியான சோதனையான கட்டங்கள் அழுதுகிறான சகோதரர்களே, எங்கட பாவம் தான் இப்படியான சோதனை பிடி ரஹ்மானே என்று சொல்லுவோம். அல்லாட்ட அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்னும் நாங்க திரும்பலண்டா, நாங்க யோசிக்காத கூட்டமாகிடுவோமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, நாங்க கட்டாயமாக அல்லாட பக்கம் திரும்புறதுக்கு நல்ல சந்தர்ப்பமாக இதை ஆக்கிக் கொள்வோம். மனது கெடுப்போம், உள்ளத்தில் இதை உண்மையாக சிந்திப்போம். இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமான அல்லாஹ் கோபப்படாத இந்த ஜும்மாவுடைய நாளிலையும் எங்களோட கோபப்பட்டுட்டானோ என்பதாக நாங்க யோசிப்போம். ஆக மேன்மையானவர்களே, சிறப்புக்குரிய இந்த நாளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில விளங்கப்படுத்தினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹிஜ்ரத்துடைய பிரயாணத்துல மஸ்ஜித் குபால இருந்து அப்படி வெளிப்பட்டு வரும் பொழுது, மஸ்ஜித் நபவிக்கு இடையில வருவதற்கு இடையில தான் மஸ்ஜித் ஜும்மா அமைக்கப்பட்டது. முதலாவது ஜும்மா தொழுத இடம் மதீனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கால ஜும்மாவுடைய பாக்கியம் கிடைக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றின அந்த நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருந்த அந்த இடத்துல கடந்து போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில ரிவாயத்துகள் வருகிறது, அது வெள்ளிக்கிழமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைய ஜும்மாவில் கலந்து கொண்டாங்க என்பதாக. ஆக சகோதரர்களே, அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, இந்த நாள் எமக்கு கிடைக்கணும். திரும்ப ஹுத்துபாக்கள் ஹயாத்தாகணும். அல்லாஹுக்காக வேண்டி இந்த நாட்கள் அல்லாஹுட பொருத்தத்தை அடையக்கூடிய நாட்களாக எங்களுக்கு கிடைக்கணும். நரகம் தீமூட்டப்படாத இந்த நல்ல நாளை திரும்பவும் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய கடமைகள் நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு நாளாக அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி தருவானாக. இன்னும் ஒன்று சொல்ல போனா, சரதாலிசன் சொன்னாங்க, இந்த நாள் ஒரு மௌத்து வரும்டா கூட அதாபுல் கபர் அவரோட்டு நீக்கப்படும் சொன்னாங்க. நல்ல நாளில் நல்ல நேரங்களில் நல்ல மௌத்தையால் நீ தரணும் என்று கேட்போம் சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே. அந்த ஹதீஸ் சில கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் சில உலமாக்கள் சொல்றாங்க, ஏனைய நான்கள் மரணிக்கிறது தவறல்ல, குற்றவாளி அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாட தினத்துல வஃத்தாகல்ல, திங்கக்கிழமை தான் மௌத்தானாங்க. ஆனா பொதுவா சொல்றாங்க, அல்லாஹ் அனைத்துக்கும் போதுமானவன். வெளிரங்கமான ஒரு நல்ல மௌத்தினுடைய அடையாளம் ஜும்மாவுடைய இரவையிலேயோ பகலிலேயோ மௌத்தாகிறது அப்படின்ற கருத்து அன்றைய நாள் கபருக்குள்ளத்தில் வைக்கப்பட்டா அவர் வந்து உக்கியமின் அதாபில் கபர், அதாபில் கபரை விட்டு அவர் பாதுகாக்கப்படுவார் என்ற ரிவாயத்துகள் இருக்கிறது. எனவே சகோதரர்களே, நல்ல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாட்ட கெஞ்சி கேட்போம், அல்லாஹ் எங்களுக்கு பொருத்தமான நல்ல ஒரு நிலைமையை இந்த நாட்டில் ஊரில் ஏற்படுத்தி தருவானாக. ஜும்மாவுடைய இந்த நேரத்தில் நல்லமல் செஞ்ச கூட்டத்தை எங்களை ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், தொடர்ந்தும் இப்படியான கஷ்டமான நிலைமைகள் எங்களுக்கு உருவாக்கி தந்துடாதே ரஹ்மானே. எங்களை எல்லா பாவங்களையும் மன்னித்துக் கொள்வாயாக. கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய வாழ்க்கையில் நல்லது நினைக்கக்கூடிய எல்லாரையும் நீ மன்னிச்சு கபூல் செஞ்சிக்கொண்டு நல்லதுக்குரிய நல்ல சந்தர்ப்பங்களை ஆக்கித்தா ரஹ்மானே. எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு எங்களுக்கு அருள் புரிவாயாக. ஈமாண்ட வெளிச்சத்து தாயா அல்லா, அமலுடைய தௌஃபீக் தாயா அல்லா, ஹரம பார்க்கணும் யா அல்லா, கபத்துல்லாவை பார்க்கணும் யா அல்லா, மஸ்ஜிது நபவியில தொழணும் யா அல்லா, ரவுதத்துல் ஜன்னால தொழணும் யா அல்லா, ஹபீபுக்கு சலாம் சொல்லணும் யா அல்லா. அந்த மேலான பாக்கியங்களுக்குரியவர்களாக எங்களை எல்லாரையும் ஆக்கி வைப்பாயாக. யா அல்லா, எங்களுக்குரிய இந்த தினத்தில் என்னென்ன நன்மைகளை வாக்களிச்சிருக்கிறாயோ, துஆவுடைய கபூலியத்தை வாக்களிச்சிருக்கிறாயோ, அத்துணையும் தாயல்லா பராமுகமாக இந்த நாளை வீணாக்கின கூட்டத்தில் எங்களை ஆக்கிடாதே. நல்ல சிறந்த ஒரு நாளை தந்து, நல்ல பாக்கியங்களை தந்து, ஹுத்பாவுடைய பாக்கியத்தை இல்லாம ஆக்கியிருக்கிறாய், ஜும்மா தொழுகையிட பாக்கியத்தை இல்லாம ஆக்கியிருக்கிறாய். நான் முழு உம்மத்துக்காக வேண்டியும், முழு உலக முஸ்லிம்களுக்காக வேண்டியும் உன்னிட்ட கையேந்தி சொல்றோம் யாழ்லா, தௌபா செய்யறோம் யாழ்லா. எங்களை மன்னிச்சு கொண்டு எங்களை எல்லாருக்கும் ஜும்மா தொழுகையுடைய பாக்கியத்தை தாயாலா, தீனுடைய பாக்கியங்களை தாயாலா, மஸ்ஜிதுகளை திறந்து தாயாலா, அஞ்சு நேரமா தான் ஒழிக்கதையாலா, மஸ்ஜிதுக்கு போறதுக்கு இயலாமல் இருக்கிறது, நாட்டுடைய சட்டங்களை பேண்டோம், நாட்டில் இந்த நோயை அகற்றிடுவாயாக, 300க்கும் அதிகமான ஜனாசாக்கள் அந்த ஓட்ட மாவடி பகுதியில் அடக்கப்பட்டிருக்கிறதையாலா, குடும்பங்கள் பதற கதற அந்த மண்ணை கொடுத்த அந்த நல்லவருக்கு ரஹ்ம செஞ்சிருவாயாக, அவருடைய வாழ்க்கையில வரக்கச் செய்வாயாக. யாழ்லா, எத்தனையோ குடும்பங்கள் பதறிக்கொண்டு கதறி என்ன செய்யறது இல்லாம கட்டத்தில் அந்த நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு உனக்கே எல்லா புகழும் ரஹ்மானே. அந்த கபராடிகளை ஷஹீதுகளாக ஆக்குவாயாக, உயிர்த்தி ஆகியோருடைய அந்தஸ்துகள் உங்களுக்கு கொடுப்பாயாக. அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து ரஹ்மானே, எங்களுக்கு நல்ல முடிவத்தாயல்லா. இந்த நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவங்களை எல்லாருக்கும் லேச கொடுப்பாயாக. உலமாக்கல்ல யாரெல்லாம் இந்த நோய்வாய்ப்பட்டு அவங்களுக்கு லேச கொடுப்பாயாக. தாய் தந்தைமார்கள்ல உறவுகள்ல யாரெல்லாம் இந்த நோய்க்கு தாக்கப்பட்டிருக்கிறாங்களோ எல்லாற்றையும் இந்த நோயை அகற்றிடுவாயாக.
எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லா, எங்களை எல்லாரையும் பாதுகாப்பாயாக, ஆரோக்கியம் பெரிய நியமத்தியா அல்லா, அமல்கள் பெரிய நியமத்தியா அல்லா, அது எல்லாத்தையும் சரியா எடுத்து நடக்கலாத்துக்கு எங்களுக்குரிய தண்டனையோ தெரியா ரஹ்மானே, எங்களை மன்னிப்பாயாக, எங்களை மன்னிப்பாயாக, எங்களை கபூல் செய்வாயாக, துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக, உண்மையான தக்குவாதாரிகளா வாழ வைப்பாயாக, பிறருக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய நல்ல மனப்பாங்க தாயா அல்லா, உதவி ஒத்தாசையோட பிறருக்கு நடந்து கொள்ளக்கூடிய நல்ல தன்மைய தாயா அல்லா, இன்றைய தினம் சதகாவுக்கு கூட சிறந்த நாள் வந்திருக்கிறது ரஹ்மானே, சதகாக்கள் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தத்தா, ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய பாக்கியத்தத்தா, சொந்த காலில் நின்று வாழக்கூடிய பாக்கியத்தத்தா, தீனுடைய தெளிவத்தாயா அல்லா, நரகத்தை விட்டு எங்களுக்கு ஹராமாக்கிடுவாய், இந்த ஜும்மாட நாள்ல தானே நீ தெரிவட போகிறாய், அந்த ஜும்மாட நாள்ல அந்த வெள்ளிக்கிழமைகள்ல சொர்க்கத்திலே உன்னை சந்திக்கும் பாக்கியத்தை தந்துடு ரஹ்மானே, நல்ல சிறப்பான அமல்களுக்குரிய பாக்கியத்தை தருவாயாக. வாஹர் தஅவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.